हेलो माय डियर्स इन चेनल ईसिया पढ़ा टेन्त स्टाडर्ड ना उ ना ना वीडियो पटे स्टडी प्लान ना इनके अल्लोड पड़िटे सेल्फ स्टडी नहीं पड़ी पोरी मुझे पड़ी मुड़क पड़ी इनके नम्बर डे फाइव टास्क टोटला ना तटीन डे टास्क तटीन डेस्ट उ ना बुक फुला कवर पड़पे अंजु सब्जेक्टे इनके नम्बर डे फाइव इन नम्बर पब्लिक एक्साम डेस इन फोर्टीन डेसा इतना पड़ीलना रोम कष्टों पड़ी आरमी நாம தமிழிலிருந்து சோஷியல் வரைக்கும் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்மே நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு இருக்கேன் யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களோ நிறைய பேர் எனக்கு முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்க பேர் எனக்கு சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக போடுறேன் இது வரைக்கும் இந்த செல்ஃப் ஸ்டடியை முடிச்சவங்க வந்து முருகன் அப்படிங்கற ஒரு ஸ்டூடண்ட் சொல்லிருந்தாங்க பிரஹாலினின்ற ஒரு ஸ்டூடண்ட் சொல்லிருந்தாங்க சோ நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க தமிழ்ல என்ன படிக்கலாம்னா எல் 6 7 8 9 ல இருக்கிற உரைநடை சிறுவினா ஏற்கனவே நம்ம நேத்து என்ன படிச்சோம்னா 1 to 5 படிச்சிட்டோம் இப்போ 6 to 9 வந்து சிறுவினா எல்லாத்தையும் படிச்சிடலாம் ப்ளஸ் மொழிபெயர்ப்பு இதையும் நீங்க படிக்கணும் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனோ நீங்க தமிழ்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் இன்டு अदर வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்திருந்தாங்கனா நீங்க பாசிவ்ல மாத்தணும் சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சேஞ்ச் இன்டு अदर வாய்ஸ் உங்களுக்கு நிறைய கிராமர்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க சோ உங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்களோ அத முடிச்சிட்டு புக் பேக்ல இருக்க எக்சர்சைஸ மட்டும் நீங்க படிச்சாலே போதும் இங்கிலீஷ்ல ஏனா மேக்ஸिमम உங்களுக்கு 90% புக் பேக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க மீதி இருக்கிற கொஞ்சம் தான் உங்களுக்கு கைட்ல இருந்து கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ நீங்க புக் பேக்க ஃபுல்லா தரவு பண்ணீங்கனா கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணலாம் ப்ளஸ் பங்க்சுவேஷன் பங்க்சுவேஷனோ கூட நீங்க புக் பேக்ல இருக்கறத பார்த்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க ஒரு டெஸ்ட் கூட நீங்க எழுதி பாத்துருங்க मैथ्स என்னெல்லாம் படிக்கலாம் அப்படினா எக்சர்சைஸ் 5.1 5.2 and 5.4 இந்த மூணு எக்சர்சைஸையும் இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிங்க நான் சொல்லிருந்த மாதிரி யாரெல்லாம் மேக்ஸ் ஸ்லோனா சார் இருந்தீங்கனா இந்த 5 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நீங்க கன்ஃபார்மா ஃபாலோ பண்ணுங்க சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க அந்த 5 டேஸ் கனது 5.1 5.2 5.4 சொன்னனா நான் எக்சர்சைஸ் மட்டும் பார்க்காம அதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸையும் பாருங்க ஏனா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கனா எக்சர்சைஸை விட எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நிறைய சம்ஸ் கேட்பாங்க நீங்க பார்க்க மாட்டீங்கன்றதுக்காக அதுல இருந்து தான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கேட்பாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது எக்ஸாம்பிளையும் சேர்த்து பாத்துருங்க அண்ட் சயின்ஸ்ல என்ன படிக்கலாம்னா ஃபிசிக்ஸ்ல யூனிட் 4 5 6ல இருந்து டீடைல் யூனிட் 4ல 5ல 6ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் படிங்க நான் உங்களுக்கு சயின்ஸ் வந்து டைம் டேபிள் ஷெட்யூல் போட்டு கொடுத்திருந்தேன் அதெல்லாம் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு சோ ரிவிஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் யூனிட் வந்து நம்ம ப்ராப்ளம் சம்ஸ் வந்து நேத்து 1 2 3 முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து 4 5 6 ஃபிசிக்ஸ்ல இருந்து யூனிட் ப்ராப்ளம்ஸ் 4 5 6 சம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுனா 1 மார்க்ஸ் படிச்சிருங்க 1 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு நம்ம வீடியோலயே போட்டுருக்கேன் எல்லாமே ஷார்ட்கட்ஸ்ல போட்டுருக்கேன் அத நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பார்த்தாலே போதும் எல்லாத்தையும் பாத்துருங்க சோஷியல்ல என்ன படிக்கலாம் எகனாமிக்ஸ்ல யூனிட் 1ல 5th ரோமன் யூனிட் 2ல 5th ரோமன் யூனிட் 3ல 5th ரோமன் யூனிட் 4ல 5th ரோமன் சரிங்களா அப்புறம் யூனிட் 5ல வந்து 6th ரோமன் இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு டீடைல் வந்து எகனாமிக்ஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல இருக்கிற டீடைல்ஸ் படிச்சிருங்க இவ்ளோ போஷனா இருக்கே அப்படி நீங்க நினைக்கவே வேணாம் ஒரு நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு டைம் இருந்ததனால ஒரு புக் ஃபுல்லா நாம படிச்சு முடிக்கணும் சோ இவ்ளோதான் உங்களுக்கு ஹோம் வொர்க்ஸ் மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருக்கேன் இதெல்லாம் உங்களால கண்டிப்பா படிக்க முடியும் படிக்கணும் அப்படி நினைச்சு படிங்க கண்டிப்பா உங்களால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும் 13 டேஸ்க்கு நான் அப்படிதான் உங்களுக்கு போஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கேன் நிறைய நிறைய वीडियोस உங்களுக்காக வந்துட்டே இருக்கு थैंक यू